வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் ஆல்ரெடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். நாளை வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர் டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நாளை மற்றும் பிப்ரவரி 25ஆம் தேதியும் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை. இந்த பள்ளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எதுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை விடுமுறையினை ஈடு செய்ய நாளை பள்ளிகள் இயங்கும் என ஃபஸ்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மகா சிவராத்திரியும் பொறுத்த வரைக்கும் நிறைய கொண்டாடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை தான். அதே மாதிரி பிப்ரவரி 25ஆம் தேதி சனிக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தோட கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ அனுப்ப இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ நல்ல பிள்ளையா ஆகும். முக்கிய செய்தி. திருவாரூர் மாவட்டத்தில் பிப்ரவரி 25ஆம் தேதியும் பள்ளிகள் இயங்காது என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிப்ரவரி 18ஆம் தேதி பள்ளிகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 25ஆம் தேதியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 2, 3ஆம் தேதிகளில் பள்ளி விடுமுறை விடப்பட்ட காரணத்தால் பிப்ரவரி 18, 25ஆம் தேதிகளில் பள்ளி செயல்படும் என்ற அறிவிப்பு ரத்தாகியிருக்கிறது.